அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சொனவெருமை எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பார்த்தீங்க, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து அப்படி அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ள வந்து சில மாடத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சட்டமும் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில மாடத்து வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சட்டமும் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. இந்த ரிசல்ட் எல்லாம் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க அப்படி வந்து வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறக்குள்ளையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து அதிரடியாக வெளியாக போகுது. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு 3 டேஸாக நம்மளுக்கு வந்து கொடுக்காம வந்து இருக்காங்களே, அதுக்கு முன்னாடி வந்து 4 டேஸாக தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து ஒரு 2 மாவட்டத்துக்கு மேலே அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சட்டமும் வந்து ஸோ தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து யூனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சட்டமும் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படி வந்து ஸோ வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எதனால் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணாமல் ஸோ கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதனால் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா மாவட்ட வரியாக இப்போ தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணினு இருக்காங்க. இதனால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூடிய செப்டம்பர் 20-க்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவாங்க, இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு சில மாதத்துக்கு வந்து அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதனால் தான் பார்த்திங்கன்னா வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கூடிய அப்டேட் வந்து ஸோ வெளியாகிடும் அப்படின்னு ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இது அந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. இந்த 10th 12th நீங்கள் வந்து 1000 மார்க் வந்து நல்லா வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் நல்ல ரேங்க்கில் இருந்தாலே போதும், கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். அதில் வந்து ஒரு உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வேகன்சி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 20 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸோ நேம் லிஸ்ட் வந்து இது வந்து வந்துடும். ஆனால் ரிசல்ட்டில் பொறுத்தளவுக்கு காமனாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த மந்த் ரீதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.